ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் முளைக்கட்டின பாசிப்பருப்பு இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் முளைக்கட்டிய பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இது வீட்லேயே நான் முளைக்கட்டி எடுத்து வச்சது. இதை நாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், கால் டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா அரைஞ்சிடுச்சு பாருங்கள். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க நம்மளுடைய தோசை மாவு சேர்த்துக்கிறேன். இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுற நார்மல் இட்லி தோசை மாவு தான், அதை சேர்த்துக்கிறேன். நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு கப் பாசிப்பயிர் அரைச்சதுக்கு நம்ம ஒரு 4 to 5 ஸ்பூன் இட்லி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. ஒரு இட்லி தட்டில் நெய் இல்லைனா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நெய் தேய்ச்சிருக்கேன். நம்ம ஆஸ் யூஷுவல் இட்லி ஊற்றுற மாதிரி மாவு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துட வேண்டிதான். நம்ம எப்பயும் இட்லி வேக வைக்கிற மாதிரியே ஒரு 8 நிமிஷம் வெந்தால் போதும் ஆவியில். அது வேகிறதுக்குள்ளே நம்ம கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள், நான் 1 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 2 தக்காளி, 1 வெங்காயம், பூண்டு 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுப்பில் ஒரு வாணல் சூடு பண்ணிக்கலாம். வாணல் சூடானோடனே அதில் நம்ம வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாவும் பூண்டும் ஓரளவுக்கு வதங்கினதும் வெங்காயம் தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு அது கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம கடுகு தாளித்து ஊற்றிட்டோம்னா சட்னி ரெடி. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துட்டு கடுகு போட்டு தாளித்து சட்னி கூட சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி ஆறினோடனே இந்த ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம இட்லி. இதுக்கு வந்துட்டு நாம் தனியாக வந்துட்டு பச்சைப்பருப்பு இட்லிக்காகவே தனியாக எதுவும் ஊற வைக்க வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவுலேயே நம்ம இந்த மாதிரி முழு பாசிப்பயிரை நைட்டே ஊற வச்சுட்டு அரைச்சி அது கூட கலந்து இந்த மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். முளைக்கட்டி செஞ்சோம்னா ரொம்ப ஹெல்த் அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் அதிகமாக இருக்குது. சத்து நிறைய இருக்குது அதில் பாருங்கள். இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது டேஸ்ட்டும் வந்துட்டு நம்ம நார்மல் இட்லியை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கூடவே நம்மளுடைய கொத்தமல்லி சட்னியும் ரெடியாக இருக்குது. நம்மளுடைய கொத்தமல்லி சட்னியும் பாசிப்பருப்பு இட்லியும் நார்மல் இட்லியும் வச்சுருக்கேன் நான், ரெடியாக இருக்குது பாருங்கள். வீட்டில் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன வீடியோஸ் போடணுன்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.